ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இது ஒரு சந்தோஷமான நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கடவுளை இணைக்கிற ஒரு இடம் தான் ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நம்ம கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் ஆராதனை குறிப்பிட்ட படப்பட்டிருக்கிறது. அது எந்த இடத்துலன்னு சொன்ன யாரா சொல்ல முடியுமா? வர்ஷிப், அந்த வேர்டு மென்ஷன் பண்ண இடம் வேதத்தில் யாரா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்த இன்சிடென்ட் சொல்ல முடியுமா என்ன? அதுவும் ஓகே தான், நிறைய இடத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது அதுதான் அவர் என்ன பண்ணுறாரு. ஆராதனை என்ன என்ன தெரியுங்களா? நம்ம உசுரா நினைக்கிறத எத்தனை ஒரு விஷயத்த நம்ம உசுரா நினச்சிருப்போம், நம்ம உயிராக நினச்சிருப்போம். அதுக்கு மிஞ்சி உயிராக நேசிக்கிற ஆண்டவரை நேசிப்பது தான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. நம்ம எது பெருசுன்னு நினைக்கணுமோ அதை மிஞ்சி நம்மளுக்கு எது ரொம்ப ஆசையோ. ஆண்டருக்கு ஆண்டர் வந்து பிள்ளை கொடுக்குற, ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லை ஆபிரகாமுக்கு, ஈசாக்கை கொடுத்து கொடுத்ததை என்ன பண்ணுறார் திருப்பி ஆண்டவர் கேட்குறாரு. உசுரே வச்சிருக்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கு மேலே. அதை மிஞ்சி உசுரா மதிக்கிற பிள்ளையை மிஞ்சி கடவுளை நேசிக்கிறார் அந்த இடத்துல. அதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி கண்களை மூடி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே, நான் உயிராக மதிக்கிறேன். அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவரே, அப்பா அதெல்லாம் பக்கத்தில் வச்சு ஆண்டவரே எனக்காக உசுரை கொடுத்து உயிரை கொடுத்து ஆண்டவரே சிலுவையில் பலியாகி ஆண்டவரே நான் உன்னை பார்க்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய இருதயத்தை, அப்பா என்னுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா என்று சொல்லி எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வல்லெடுக்கு நீக்கி நம்மளுடைய கரத்தை பிடிச்சு தூக்குகிறவர், நம் கரத்தை பிடிச்சு நடத்துகிறவர் அந்த தேவனை தான் இந்த கால வேலையில் நீங்களும் நானும் ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை வல்லெடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லெடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். என்னல்லாதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே எங்கள் மறை வீடமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடுக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை இந்த கால வேலையில் எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம ஆராதிக்கலாங்களா? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டே உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து என்னோடு சேர்ந்து ஆழத்தில் உயர்வான தலங்களில் எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே உம்மை ஆராதிப்பேன். என்னை
பல்லடுக்கு நீக்கி உன் காரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடுக்கு நீக்கி உன் காரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ கண்டதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாடுற சத்தம் இங்க வெல்லாம் அப்படியே அடிக்குது எங்களை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியா பாடுறீங்க, சத்தமா பாடுறீங்க. உண்மையா பாடுனவங்களாம் ஒரு விஷய கரங்க தூக்கி சொல்லுங்க. நான் பாடினேங்க, வாயை திறந்து நான் பாடினேன். உண்மையா தூக்கணும். ஆண்டவர் பாக்குறாரு உங்களுடைய கரத்தை. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் ஆதரவே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பே. எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதி. இன்னொரு வாட்டி, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதி. அவ்வளவுதான் பாட்டு. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லெடுக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. எங்கள் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே. பின்னாடி சத்தமாக இந்த கால வேலையில ஜீவனை கொடுத்த நம்ம ஆண்டவரை நம்ம உயர்த்தி பாடுவோமா? ஆதரவே, எங்கள் மடை, என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. என்னோட சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் பேர் உங்களோட போட்டி போடலாம், ஆனா உங்களை மிஞ்சி கத்திர விடமாட்டாரு. இருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. இருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதி. சத்தமாக, எங்கள் ஆதரவே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே. உங்களுடைய சத்தம் உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே. நம்முடைய வாழ்க்கை கரடான முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டே. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறை வீடமே உம்மை ஆராதி. Come on church. எங்கள் மறை வீடமே
எங்கள் உம்மை ஆராதிப்பேன், எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக குறித்ததை எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு சார். எனக்காக குறித்ததை கத்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அது நம்மளுக்கு தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வைத்திருக்கிற தரிசனம் அது நம்மளுக்கு தான். நம்மளுக்கு வச்சிருக்கிற வாக்கு தத்துவம் அது நம்மளுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் உங்ககிட்ட சொன்னதை உங்ககிட்ட தான் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கைகளை பிடிச்சு. கத்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்துவம் உன்னை கொண்டு தான் நிறைவேற்றுவார். கத்தர் உனக்கு சொன்னதை கரத்தை பிடிச்சு சொல்லலாம். யூத்ஸ், நீங்க கரத்தை பிடிச்சு சொல்லலாம். உங்களுக்கு சொன்னதை கத்தர் உங்களுக்கு தான் செய்வார். உங்களுக்கான ஆசீர்வாதம் அது உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து டிஃபர் ஆகும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பொறாமப்படக்கூடாது, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்களும் பொறாமப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கத்தர் ஒத்தத்திற்கு ஒரு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அவரவர்களுக்கு கத்தர் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவார். ஹல்லேலூயா. அப்படி இன்னொரு பாடல பாடி நம்ம ஆராதிக்கலாம். ஒரு பழைய பாடல், கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே, கூடாதது ஒன்றுமில்ல உம்மால், கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாம் சந்தோஷமாக, கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே, எல்லாம் கூடும் ஓ கூடாதது. இயேசுவினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவருக்கு அசாத்தியமானவைகள் ஏதும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றி நீரே, கடல் மீது கடும் புயல் அகற்றி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம், எல்லாம் சந்தோஷமாக, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை உம்மால், கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவினால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை உம்மால், கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை உம்மால், கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே எல்லாம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுவோம். கூடாதது ஒன்றும் இல்லை, மறித்து உயர்த்தினேன், மறித்து உயர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா, மறித்து உயர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடியும் வரப்போகிறார் இயேசு, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே.
கூடாதது ஒன்றும் இல்லை. குடுமே இந்த கால வேலையில அநேக காரியங்களை நீங்க நினைச்சிட்டு ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு அவருக்கு கூடாத காரியம் ஒன்று ஒரு விஷயம் இல்லை, இல்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. குடுமே குடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை அசைத்து கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க சொல்லுங்க. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை இயேசுவே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. இயேசு திரும்ப வரப்போகிறார். உன்னையும் என்னையும் சந்திக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நேரத்துல எல்லாம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு பாதத்துல ஒப்பு கொடுத்து ஆராதிப்பீர்களா? எல்லாம் கூடுமே உம்மாலே. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தடைபட்டிருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை நம்ம எழுந்திருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இயேசுவே என்னால முடியலப்பா, என்னால் ஒன்றுமே முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, எனக்கு அசாத்தியமானவைகள் ஏதும் இல்லை, என்னால் எல்லாம் கூடும், என்னால் சகலவற்றையும் செய்யக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களுடைய வாழ்க்கை சீரமடிக்க முடியும். என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாம் கரங்களை தட்டி ஓரமமா சந்தல தரதா ரிவஹதலரதா ரிமமஹே கதலதரா. பரிசுத்தரே எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்கள் மூடி இயேசுவே உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல நீர் உலாவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேலையில் ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாய் நான் வந்திருக்கிறேனப்பா. உடஞ்சி போனவர் பாத்திரமாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உடஞ்சி போய் சுக்கு நூறாகி உன்னுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் என்னை சீரமைப்பீராக ஆண்டவரே. என்னை நீர் உருவாக்குவீராக ஆண்டவரே. கரகத்தினால என்னை ஆண்டவரே வனைவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குயவன் கையில களிமண் போல் ஆண்டவரே உடஞ்சி போன பாத்திரமான என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக, என்னை வணைவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் உடஞ்சி போன பாத்திரம் நான் ஆராதிச்ச ஆண்டவருக்கு கேட்குமான்னு சொல்லி. அதுல வர சத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல வர சத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல வர கண்ணீரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல வர சஞ்சலங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த உடஞ்சு போன பாத்திரத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னை உருவாக்குகிறவர் நானே. ஹல்லேலூயா 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 நேசிக்கிற ஒரு ஆண்டவர்,
இந்த உலகத்தில் எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியாத ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே எங்களை கைவிடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை விட்டு செல்லலாம் ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே எங்களை மறந்து போகலாம் ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவர் தள்ளிவிடலாம் ஆண்டவரே. நீர் எங்களை தள்ளாத தேவன் அப்பா, எங்களை ஆண்டவரே நேசிக்கிறவர் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்து போகிற வேலையில் ஆண்டவரே மார்போடு எங்களை அணைச்சு ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே சொல்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நிகரே இல்ல தேவன் நீ இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்ல தேவன் நீ இல்லாத இனிமையும் நீ, சபையே என்னோடு சேர்ந்து இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை, அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை, அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கும் நிறைவும் நீரெங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீ. குறைகளை போக்கிடும், குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை, அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் எல்லாம் புகழ் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றி மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்ல தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. உன்னுடைய கரத்தை உயர்த்தி இந்த கால வெள்ளையில் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஆண்டவரே, யாருமே இல்லப்பா, உமக்கு நிகரா எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே, உமக்கு நிகரா என்னை ஆற்றுகிறவர் ஆண்டவரே, உமக்கு நிகராக ஆண்டவரே என் மேல் அன்பு செலுத்துகிறவர் ஆண்டவரே, இந்த உலகத்துல யாருமே இல்ல ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவே இம்மட்டுமா எங்களை நேசித்து வருகிறீரப்பா, எங்கள் மேல இந்த அன்பை வைத்து இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறீரே, உங்கள் நன்றி ஆவியானவரே என்று சொல்லி ஆயுள் முழுவதும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை, அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும்
தகப்பன் நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. என்னோட சேர்ந்த சபையே, நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகர இல்லாத தேவனே, நிகரே இனிமையும் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, ஆயுள் முழுவதும் எல்லாம் புகழ் கனமோ செலுத்தியும் எல்லாவற்றையும் மேலும் உயர்ந்தவரை, வாயுள் முழுவதும் என்னை ஒன்றுமே தகுதியில்லாத நம்மளை, தகுதி இல்லாத ஆத்திரமான நம்மளை அற்புதமாய் மாற்றிருக்கிறாரே. உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா, இயேசுவே உம்மை அப்பா ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹாலெல்லூயா. கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீர்களா? இந்த காலை வெளியில் ஆண்டவரே, போன வாரம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய சேட்டின் கீழாக, உடைய சேட்டின் நிழலின் கீழாக ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்தீர்கள் ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே, வியாதிகள் ஆண்டவரே எங்களை நெருங்கினால் ஆண்டவரே, எங்களோடு இருந்த ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை தப்பு வித்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் ஆண்டவரே யாருமே இல்லை அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் ஆண்டவரே, உங்களை நம்புவது மேலாண்டவரே அப்பா. ஹாலெலூயா 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 ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் ஒரு விஷயம், உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்தீரே நன்றி அப்பா, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே நன்றி, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே நன்றி, எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்தீரே நன்றி அப்பா, நாங்கள் வேலை செய்யல ஸ்தலத்தில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, அநேக தீங்குகளுக்கு ஆண்டவரே, அநேக திட்டங்களுக்கு ஆண்டவரே, சத்ருவான் கொண்டு வருகிற திட்டங்களுக்கு ஆண்டவரே எங்களை தப்பு வித்தீரே நன்றி என்று சொல்லி எல்லாம் ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. வாரும் துயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லா கண்களும் மூடி பரலோகத்தை பார்த்து வாரும் தூய, இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவன் பார்த்து சொல்கிறார், இதோ மகனே மகளே நான் கூட இருக்கிறப்பா, நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் விடாத, உன்னை ஆற்றுகிற தேவன் நானே. ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் நானும் தீர்க்கும் நீராயுளை செய்யும்.
யாரும் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் இயேசு இப்பொழுதே அதெல்லாம் விடுவிக்கிறார். அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு தேவ பலன் இப்பொழுது உங்களை ஆட்கொள்வதாக. ஆவியானவரே இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராகப்பா. இருக்கிற ஜனங்களை நீர் ஆவியினால நிரப்புவீராக. இந்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இந்த பலத்தினால நிரப்புவீராக. இந்த அக்கினியினால நிரப்புவீராக. அந்த பரலோகத்தை தெரிந்த ஆண்டவரே பலமான அக்னி ஆண்டவரே இப்பொழுது இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா அசுத்தாவின் கிரியைகள், எல்லா அசுத்தாவின் கிரியைகள், எல்லா பலவானின் கட்டுகள் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. எல்லாருடைய அக்னியை கொண்டு சுட்டிருப்பீராக. பிரச்சனைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அதமாக்கப்படுவதாக. அக்னியை ஆண்டவரே அனுபவீராக. ஆண்டவரே அபிஷேகத்தை வரங்களை ஆண்டவரே ஆண்டவரே நீங்க புதுப்பீங்க. ஆண்டவரே God is making a restoration. எதெல்லாம் பழுதற்று போயிருக்கிறதோ கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். நன்மையால நிரப்பு வீராக, அபிஷேகத்தினால் நிரப்பு வீராக, ஆண்டவரே வரங்களினால் நிரப்பு வீராக, ஆண்டவரே ஓ ஹாலேலூயா வார்த்தையினால் நிரப்பு வீராக. ஜனங்கள் சோர்ந்து போவதே இல்லை ஆண்டவரே. இந்த பெலனை கொன்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் அப்பா ஆவியானவரே நீர் இறங்கி வந்து உம்முடைய ஜனங்களை தொடுவீராக.
நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீ சுகப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம், கற்றுகளை ஆண்டவரே உடைத்ததற்காக ஸ்தோத்திரம். தீர்மானவரே, சத்ருவானவன் ஆண்டவரே உங்கள் ஜனங்களுக்கு எதிராக வைத்திருக்கிற திட்டங்களை உடைத்ததற்காக ஸ்தோத்திரம், விடுதலை ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் உங்களுடைய தலைமையில் அமருகிறது, கர்த்தருடைய கரம் தலைமையில் அமருகிறது, கர்த்தருடைய கரம் தலைகள் மேல் அமருகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், அளவெல்லாம் அபிஷேகம், அளவெல்லாம் ஆசீர்வாதம், அளவெல்லாம் ஆசீர்வாதம், அளவெல்லாம் கிருபை, அளவெல்லாம் கிருபை. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி, எல்லாம் ஜோராக கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வீர்களா? என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, இம்மட்டுமா ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுகிற வேலையில் ஆண்டவரே நீர் இங்கு இறங்கி வந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆண்டவரே நீ தொட்டீரே மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை நீர் தொட்டீரே, சுகப்படுத்தீரே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் மகிமை படுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே பரலோகத்தில் நம்முடைய திட்டங்கள் செயல்படுகிறது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுவதாக ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அழிப்பீராக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கடன் நாள்களுக்கு மன்னிக்கிறது போல அப்பா எங்களுடைய கடன்களை, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. உச்சை தலை முதல் உள்ளம் கால் வரையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அந்த ஸ்தானத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, இந்த வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரேப்பா எங்களை கழுவினீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கினீரே, எங்களை தகுதி படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே பரிசுத்தோடு ஆண்டவரே அந்த பரலோகத்தில் நாங்கள் வந்து சேர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரலோகத்திற்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நிற்பதற்கு எங்களை தகுதி படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே மட்டுமா எங்களை இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் துதி, எல்லாம் கனமும், எல்லாம் மகிமையும், எல்லாம் மேன்மையான காரியங்கள் ஆண்டவரே ஒருவருக்கே சேரட்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரமே செய்யலாமா? இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் இருளர்மாய் நம்மோடு அசைவாடினார், இருளர்மாய் கர்த்தர் நம்மோடு அசைவாடினார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரே இன்னும் பிரசன்னத்தினால் என்னை நிரப்ப ஆண்டவரே, உடைய வல்லமையினால் என்னை நிரப்ப ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற எல்லா சத்துருன் கிரைகள், எனக்குள் இருக்கிற எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகளை என் தேவனாக கர்த்தர் எடுத்து போடுன்னு சொல்லி உற்சாகமா எல்லார கரங்களை தட்டி ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய பலவீனத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய பலவீனத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. என் சரித்து இருக்கிற எல்லா பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் இப்போது நீ கட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கண்ணில் மூடி நம்மை நாம் தாழ்த்து நாம் ஒப்பு கொடுக்கலாம். மனம் வந்து குச்சனை கண்ணில் மூசி பிரபு வைப்பவ நம்ம சூஸ்தான். நம்ம எல்லாரும் கண்ணு மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். மனம் அந்த கண்ணு மூசுகொண்டு தேவாதி தேவனாய் ஆராதனை வேலையிலே கர்த்தர் நம்மோடு அசைவாடினார். ஆராதனை சமயமுல பிரபு சஞ்சரிச்சாடு. கர்த்தர் நம்மோடு பிரபு மனதோ கூட கிருபையாக இறங்கினார். ஆயன கிருபத்தோ மனதோ திகை வச்சார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்பி ஒக்கொக்கர்னு ஆயன நிம்பார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்தார். ஒக்கொக்க ஜீவிதல நூதன பலன் அனுகிரகிச்சார். இன்னைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு நூதன ஆசீர்வாதன பிரபு தயச்சார். அந்த விசுவாசத்தோடு
விசுவாசமுதோ ஆண்டவர் எனக்கு கொடுத்தா பிரபு நாக்கு இச்சாரோ என்னை நிரப்பினா நன்னை நிம்பாரு இந்த விசுவாசத்தோட தான் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் அதோடு விசுவாசமுதோ தேவனுடைய சமூகமுல உண்டாலி நிர்விசாரமா நாம் இருக்க கூடாது நிர்விசாரங்க உண்ட கூடாது ஏதோ இனதனமா நாம் இருக்க கூடாது ஏதோ தானமா கூட உண்ட கூடாது அவர் பட்சிக்கிற அக்னி ஆயன மண்டுச்சுன அக்னி அவர் நேற்றும் என்று மாறாது நின்ன நேடு ஏகரீதி உள்ள தேவன் அவர் நம்மை கண்காணிக்கிறவர் మనం చూచే దేవుడు అవ నమడే కరం పిడితి నడతగర మన చేతులను పట్టి నడిపించేవారు అంద దేవతదాన ఆరాధన చేయన మందు ఆ దేవాది దేవుని ఆరాధించుటకు చేరువచ్చా అంద దేవతదాన నాం తొడుదుకొలన మందురకురు ఆ దేవాది దేవుని పూజించుటకు వచ్చా ఎంగ రెండు మూడు పేరు చేంది నామతే తొడుదుకొలుగరు ఎక్కడ ఒకరు ఇద్దరు చేరి నామములు స్తుతిస్తారు ఎంగ రెండు మూడు పేరు చేంది నామతే ఆరాధన చేయగరు ఒకరు ఇద్దరు చేరి నామములు ఆరాధన చేస్తారు అంగ నా నిరుపే నేను అక్కడ ఉంటాను ఆండవ నడతరుకురు ప్రభు ఈ సలములో ఉన్నారు అవ నమ్మ ఊబురురును పార్తుకొంటు ఆయన ప్రతి ఒక్కరిని చూస్తు கர்த்தருக்கு கொடுக்கிற ஜானம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா தேவனுக்கு இவ்வளவு கனத நம்ம ஜீவிதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம ஜீவிதத்துல உண்டதா இன்னைக்கு நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கு மனம் தக்கించుకుందాం இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்து இந்த நாளை ప్రారంభించ இந்த மாதத்தை கூட நாம் முடிக்க நாம் இருக்கிறோம் இந்த நாளை முகிம்புல ఉంటున్నాం கர்த்தர் இந்த மாதம் முழுதுமாய் நம்மை கண்ணின் கண்ணி போல பிரபு இந்த நாளைய கண்டி ரப்பவலே ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிற ஆசீர்வாதமாய் நடப்பிஞ்சாம் இன்னொரு புதிய மாதத்தை நாம் போக நாம் இருக்கிறோம் நூத்திர நாளை போபோதுனாம் கர்த்தர் நடத்தின அன்பிரக்கங்களுக்கா பிரபு నడిపించిన కృపా దయ ఎల్లార కరణల తట్టి కతరుకు నాం స్తోత్రిపో అందరి చప్పట్ల కొట్టి దేవుని మహిమపరిస్తాం ఎల్లార కరణల తట్టి స్తోత్రిపో అందరి చప్పట్ల కొట్టి దేవుని మహిమ స్తోత్రం ఆండవరే అని చెల్లి స్తోత్రం ప్రభువని చెప్పు మీకు నంది ఆండవరే అని చెల్లి మీకు కృతజ్ఞతలు ప్రభువా థాంక్యూ లార్డ్ హల్లెలూయా నంది ఆండవరే எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் மனமந்திர அப்பகிஸ்தாம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்த பின்பு மனமந்திர அப்பகின்ற தருவாத ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசி ஆராதனையிலோ மனம் பிரவேசிஸ்தாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் மனமந்திர அப்பகிஸ்தாம் ஏனது மனவாளனே என்னிதய ஏகமே இனியவரே ஏசையா உம்மைத்தா நேசிக்கிறே இனியவரே ஏசையா நேசிக்கிறே எனது மனவாளனே என்னிதய ஏகமே இனியவரே ஏசையா உம்மை தான் நேசிக்கிறே நான் உம்மை தான் உம் நாமம் சொல்ல சொல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என் உள்ளமெல்லாம் உள்ளுதையா உம் நாமம் ஆண்டவரே எல்லாரும் பாடலாங்க இதையா எனது மனவாளனே உன் சத்தம் கேட்கப்பட வேண்டுமே ஒப்பு கொடுத்த நிலையிலே உம்மைத்தானே சீக்கிறே ஏசையா உம்மை தானே சீக்கிரே உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை ரசிக்கணுமே உம்முகம் எல்லார் விசுவாசத்தோடு பாதம் அமரனுமே உம் பாதம் அமரனுமே உம் சித்தம் அறியனுமே நான் உம் சித்தம் அறியனுமே உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமில்லா துள்ளுதையா எல்லார் விசுவாசத்தோடு
உம்மன்பை பாட பாட உம்மன்பை பாட பாட மனவாள நீர் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மனவாட்டிகள். இனி அவரே செய்யா உம்மை தேசிக்கிறே, இனி அவரே செய்யா உம்மை தேசிக்கிறே. எல்லாரும் கண்ணல மூடி మనం అందరం కళ్ళ మూసుకొని నమ్మే నామ తాళ్తి ఒప్పుకొడతనేలేలే మనమను తగ్గించుకొని అప్పగించ స్థితి అందరినోకిలా పార్కల దేవుని వైపు మనం చూసి ఇంత పుది ఆరాధన దేవుని నాకు ఆశ్రయం కొడుకు నూతన ఆరాధన ప్రభు ఆశ్రయించమని ఆరాధన ఆశీర్వాదకై ఆరాధన ఆశీర్వాదము కొరకు నమదలు వందకదాన ఊళ్ళియర్ మన మధ్యనుంటి సేవకులు అరిమాన ప్రియమైన రాజరత్నమయ్య వారికి ముందు వంద చెవి కంబాయకు దయచేసి ముందుకు వచ్చి ప్రార్థించమని నమిల్లన అవరోడు కూడా జపసింది ఒకడు మనమందరం ఆయనతో కూడా ప్రార్థన పూర్వకంగా ఏకీ దేవుని వైపు మనం చూస్తాం. థాంక్ యు లార్డ్, ఆమేన్. థాంక్ యు జీసస్. హల్లెలూయా, 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 హల్లెలూయా. ఓ ఉన్నతమైన దేవుడే, సర్వవల్లవరే, అబ్రహాము దేవుడే, ఇస్సాకు దేవుడే, థాంక్ యు జీసస్, యాకోబు దేవుడే, సర్వవల్లముల దేవునాగి కర్తావే, இவ்வளவு நேரமாய் இப்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக நான் நன்றி படிக்கிறோம் தகப்பன் ஆண்டவரே. பிரசன்ன மலவில்லாமல் இடத்திலே நிறைவேறுவதற்காக சோதிருக்கிறோம். ஆர்வமது இதுவரைக்கும் தகப்பன் ஆண்டவர் ஆராதனை வேலையிலும் இதுவரைக்கும் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீ எங்களோடு பலப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா, கடந்த மாதம் முழுவதுமாய் கொடுத்த தகப்பனே, இதுவரைக்கும் நீர் எபெனேசரா எல்ஷடா இருந்து தகப்பனே குடும்பத்தையும் ஊழியத்தையும் தாங்கி நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. உங்களுடைய அருமையான ஆண்டவரே அப்பா, தகப்பன ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்தீரே, தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தீரேப்பா. நன்றி செலுத்துற தகப்பன் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அன்பு ஆண்டவர் ஊழியரை ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பேசுறமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது தகப்பன் ஆண்டவரே. அப்பாவுடைய பரிசுத்த ஆவியானவர் உடைய தாசனை கொண்டு இந்த நாளில் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதான தருவிடமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலா. Hallelujah, 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 கரங்களை உயர்த்தி Hallelujah, இந்த பக்கம் எல்லாம் Hallelujah, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லாங்க Hallelujah. இன்னைக்கு கர்த்தரும் கரத்தை பார்க்க வேண்டும் Hallelujah. சேத்துல சூடாலி புடுந்தல் அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் சேர் வச்சனமே அந்தரிக்கு பிரபு இயேசு கிறிஸ்து நாமமுனா என் அன்பின் ஸ்தோத்திரத்தையும் அன்பின் வாழ்த்துதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுக்கு ஸ்தோத்திரமுழு அபிவந்தனால தெளிஞ்சேசுகொண்டு கர்த்தர் பெரியவர், தேவடு கொப்பவார், அவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய புதிய காரியங்கள் செய்ய வல்லவர். பாதத்தில் பின்வாங்கி இருக்கிறோம், சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுறது கிடையாது, சொல்கிற நேரத்துக்கு வர்றது கிடையாது, சமயானுக்கு ராவட்டம் இல்லை, சபத்தை அனுசரிக்கிறது கிடையாது, பிரார்த்தனை அனுசரிச்சுட்டல பரலோகம் போக முடியுமா? அரீதி பரலோகம் வெல்லகலவா? எதற்காக ஆராதனை? எందుకు ஆராதனா? பரலோகம் போகாத ஆராதனை, பரலோகம் வெல்லட்டுக்கு ஆராதனா? நமக்கு துட்டு கொட்டறதுக்கு கிடையாதுங்க ஆராதனை, நம்ம தப்புல முஞ்சாதி காது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவன் வாக்கியம் ஜெபுதுంది, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். மொட்டமொதலா தேவன் ராஜ்யமும் ஆயன நீதியினை வெதுகுடி, அவரை தேடும்போது எல்லாம் நமக்கு வரும். ஆயன வெதுகேட்டப்புறம் சமஸ்தமும் வந்துంది. இந்த ஆராதனை எதற்காக ஆராதனை? இந்த ஆராதனை தேவனுக்கு ஒரு ஆராதனா, பரலோகத்திலே பங்கு பெறதான் ஆராதனை. ஆராதனை
పరలోకముల పాలు పంచుకొనుటకు అదిగదా ఒవ్వరు నాతికేమ కూడి వరం అందుకు ఒక్కొక్క ఆదివారము చేరి వస్తాం ఒవ్వరు నాతికేమ కూడి వంద ఆరాధన చేయగరం ఒక్కొక్క ఆదివారము చేరి వచ్చి ఆరాధిస్తున్నాం ఒవ్వరు నాతికేమ వరుమే ఒక్కొక్క ఆదివారం వస్తున్నామే అంత నాలిల శిఖరమా వరకూడదా ఆ దినమున తొందరగా రావచ్చు కదా ఏ సొల్ల సొల్ల ఇన్నుకు ఇప్పడియామల ఇక్కడ ఎందుకు చెప్తూ చెప్తుంటా లోపడకపోతున్నా మీకు అది మనదిల్లయా అది మనసు లేదా நீ ஆராதனைக்கு வர்றது பெருசு கிடையாது ஆராதனைக்கு வச்சது கொப்ப காது நேரத்தோட வரதான் பெரிய காரியம் சமயான பாட்டிச்சது கொப்ப காலையா நீ 10:30 மணிக்கு ஆராதனைக்கு வரலாம் நீ 14 கண்டலுக்கு ஆராதனைக்கு அது பெருசு கிடையாது அது மாதிரி கொப்ப காது நீ 11 மணிக்கு ஆராதனைக்கு வரலாம் 11 கண்டலுக்கு ஆராதனைக்கு ராவச்சு ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல ஆராதனைக்கு வரலாம் முகிம்பு சமயம் கூட ஆராதனைக்கு ராவச்சு அது ஆராதனைக்கு அது அது ஆராதனைக்கு வச்சுட்டா வீணான காரியம் அது சமயம் ஆராதனை நேர இன்னைக்கு நம்ம குடும்பங்களை நடக்காது இருக்கிற காரணம் என்ன குடும்பம் மேலான காரணம் ஜெரக காரணம் சரியாய் நம் ஆராதனை நேரத்தை அனுசரிக்காதனாலதான் சரியா ஆராதனை சமயான பாட்டிச்சு லேனந்த ஏன் ஆராதனை எந்துக்கு ஆராதனா பரலோகத்துக்கு எடுத்து பிறகு ஆராதனை பரலோகானுக்கு எடுத்துக்கொண்டு ஆராதனா அவர் எதற்காக வராரு தேனி கொருக்கு வஸ்தாரு சபை எடுத்து கொள்ள வராரு சங்கான்னு எத்துக்கோபடுட்டு ஹலேலூயா இப்போ நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆராதனை செய்துனாம் அவர் எதற்காக வராரு ஒருவன் பந்திய போறதுக்கு போறான் ஒரு பந்திய பருகுமுல போத்தாடு ஒரு பரிசு காத்திருக்கிறது அவன் பெற்றுக்கணும்னா எப்ப போனவன் ஆ யோக பந்தாணி வர சாதிஞ்சால எம் செய்யாலி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்க இருக்கணும் சமயானி கரெக்டா செப்பின சமயம் லோப்புல உண்டாலி இது எங்க அது இது எக்கட இந்த உலகத்துல லோக பிரகாரமான காரியம் நான் வச்சிருக்கறவன் ஏமி பெட்டுண்டாடு ஒரு பரிசு வச்சிருக்கான் ஒரு பந்தியமுல ஒரு பரிசு உஞ்சாடு அது எவ்வளவுனா பரிசு நடக்கட்டும் அது எந்த பிரைஸ் ஐனனும் சரி ஒரு கோடி ரூபாய் பரிசு நடக்கட்டும் ஒரு கோடி பந்தியமுல பிரைஸ் ஐனனும் சரி அந்த பரிசை பெற நாம் எப்படி இருக்கிறோம் ஆயா பந்தியன பொந்துகுண்டு மிகவும் ஆவலா இருக்கிறோம் மரி மரி உற்சாகமா உண்ணா ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கட்டும் நாட்கள் நேரத்தோடு போகாதனாலதான் உனக்கு என்ன கிடைக்கல தகுந்த சமயம் லோப்பல போகும்போது மீக்கு ஏமி தொடக்கலேது அந்த போட்டியில உனக்கு பங்கு கிடைக்கல ஆ போட்டியில நீக்கு பால் பல்சோ பாகம் லேது உலகத்துல எப்படிப்பட்ட காரியம்னா லோகம்ல இட்டவன்ட்டு காரியம் உன்னதே எல்லாம் உண்டாக்கினவர் அவர் ஆ சமஸ்தம் சிருஷ்டிச்சினது ஆயன அவருக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஆயனுக்கு எலா உண்டாமோ கத்தர் உங்களை பார்த்து துக்கப்படுங்க பிரபு மிம்மலை சூச்சி துக்கிச்சுச்சுனாடு உங்களை பார்த்து துக்கப்படுகிற மிம்மலை சூச்சி துக்கப்படச்சுனாரு ஒக்கசாரி ஆலோசிச்சண்டி நீ மனம் திரும்பணும் மீரு மாறு மனசு பொந்தாலி யார் மனம் திரும்பணும் எவரு மாறு மனசு பொந்தாலி நான் மனம் திரும்ப நேனு மாறு மனசு பொந்தாலி என் குடும்பம் மனம் திரும்ப நா குடும்பமும் மாறு மனசு பொந்தாலி குடும்பத்தில எல்லாம் எங்க இருக்கணும் மீ குடும்பம் அந்தர் எக்கட உண்டாலி ஆராதனை தேவன் குறிப்பிட்ட ஆராதனை ஆராதனா தேவுடு சமர்ப்பிச்சின அந்த நேரத்தை தேவன் குறித்த ஆ சமயம் தேவுடு நியமிச்சின ஸ்தலம் அந்த நாள்
ஒக்கசாரி ஆலோசிச்சு இந்த வாரம் நடக்கிற காரியங்களை நான் சொல்ல ஆசையா இருக்கிறேன். ஆசைப்படுற இந்த வாரம் இந்த இடத்துல புதன்கிழமை சகோதர சாபம் இருக்காது. இக்கட வாரம் ஸ்ரீல பிரார்த்தனை உண்டது. ஏனென்றால் எந்தகண்டே அன்றை மாலை 6:30 மணிக்கு உதயகல 6:30 மணிக்கு நம்முடைய பிரதர் விஜயகுமாரோட வீட்டுல ஸ்தோத்திர கூட்டம் இருக்கிறது. இமனை விஜயகுமார் கார இன்றில ஸ்தோத்திர கூட்டம் உண்டுனது. எப்ப ஸ்தோத்திர கூட்டங்க? எப்படி? 28 புதன்கிழமை சாயங்காலம் புதுவாரமும் சாயந்திரமும் 6:30 மணிக்கு அவங்களோட குடும்பத்துல ஸ்தோத்திர கூட்டம் வைத்திருக்கிறார்கள். சாயந்திரம் ஸ்தோத்திர பிரேயர் மீட்டிங் உச்சாரும். சபையார் எல்லாரும் அதுல நீங்க பங்கு பெறுங்க. தயவுசெய்து சங்கத்தில் அந்தரும் அந்த பால் பஞ்சுக்கோவலனும். கத்தர் இந்த காரியத்தை கத்தா சொல்லுகிறார். பிரபு காரியம் பிரபு செப்துனார். ஒரு குடும்பத்துல விசுவாசிகளாய் நாம் போய் அந்த இடத்துல கால வைக்கும் போது மனுமந்திர சங்கத்தில சேர குடும்பம் அடுகு பெட்டேட்டப்படும். அந்த குடும்பம் எப்படியா இருக்கு? ஆ குடும்பம் எலாக உண்டு. ஆசீர்வாதமா இருக்கு. மரி ஆசீர்வாதங்க உண்டுந்து. இன்னும் முழு காரோட சேர்ந்து போய் வைக்கிறது என்ன குறிப்பிட்டாய் எனக்கு போன் பண்ணல. நாக்கு தனியா எனக்கு சொல்லல. இந்த வரம் பிசினஸ் எல்லாம் சபையில இருக்க கூடாது. நாக்கு போன் செய்யலேதோ. நாக்கு பிரத்யேகம் செப்பலே. அட்டாண்டி வியாபாரம் சபையில அவங்க எனக்கு சொல்லி இருக்காங்க. ஊழக்காருக்கு சங்கமுலோ சங்க சேவகுகளுக்கு வாழ் செப்ப ஊழக்கார் அறிவிச்சா வரது யார் பொறுப்பு? ஆ சங்கமுலோ பிரகடிச்ச எவரு பாத்தத வச்சே உங்களுடைய பொறுப்பு. அது மீ பாத்த. அதனால மாலை சரியாய் 6:30 மணிக்கு சரி 6:30 கண்டலக்கு அவருடைய குடும்பத்திலே நீங்கள் வந்து பங்கு பெற அன்பாக கேட்டு கொள்கிறேன். குடும்பம் பால் பஞ்சுகவலனே மனமி செய்துறோம். அவருடைய குடும்பம் எங்க இல்லங்க? வார குடும்பம் எக்கடோ காது. அந்த புதிய பார்க் இருக்குது பாத்தீங்களா? புதிய பார்க் பார்க் வந்து சூசண்டி. அது எதிர்க்கு ஆப்போசிட். நான் எதிர்க்கு ஆப்போசிட்லோ. நீங்கள் சரி 6:30 மணிக்கு அந்த குடும்பத்திலே வந்து கலந்து கொள்ளன் பா கேட்டு கொள்கிறேன். சரி 6:30 மணிக்கு குடும்பமுல கலசுகவன ஆசீர்வதிப்பார். பிரபு மிம்மை ஆசீர்வதிச்சனு. வெள்ளிக்கிழமை தோறும் இந்த இடத்துல உபவாச ஜெபம் இருக்கும். சுக்கிரவார உபவாச பிரார்த்தனை உண்டுனது. இந்த வாரம் உபவாச ஜெபம் இல்லாம போனது. ஆ உபவாச ஜெபம் லேக்கண்ட போய் ஏனென்றால் எங்களுடைய ஊழியர் ஐக்க கூட்டம் இந்த இடத்துல நடந்தது. எந்தகண்டே சேவகுல சதஸ் கிட ஜெரிகின அந்த வாரம் எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு டீன் என்ற போன் பண்ணி அதே போல 1 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 1 ஆதிவாரம் வந்து 5 மணிக்கு வாக்கு தத்த ஜெபம் இங்க இருக்கும். உதயம் 5 வாக்குதான பிரேயர் இங்க உண்டு. சபியார் நீங்க சங்கஸ்தில் மீறும் உங்களுக்கு அந்த மாதம் ஆசீர்வாதம் வேண்டாமா? அதனால ஆசீர்வாதம் அவசரம் இல்லையா பிரதர்? நான் பாக்குறேன் பிரதர். மேம் சூஸ்தோம் மற்ற இடங்கள் எல்லாம் இத்தர ஸ்தலங்களோ 1 காலையில உதய காலம் 1:00 மந்திரமே நிண்டி போத்தி. ஆராதனைக்கு சில ஜனங்க வராங்களோ இல்லையோ தெரியல. ஆராதனை கொஞ்சமந்த வஸ்தாரோ ராரோ காணி எல்லா சபையில பார்க்கும் போது சங்கம்ல சூஸ்துண்ட பூடு அதிகாலையிலே உதய காலம்னா 5 ஆராதனை 5 வாக்தான பிரயர் 4:30 எல்லாம் ஆலயமே நிரம்பி போகுது. ஆராதனை ஃபுல் ஆகி போத்தி. இந்த சபையில இருக்கிற விசுவாசி இ சங்கம் விசுவாசிலு எதுக்கோ அந்த குடும்பம் என்ன செய்துச்சு? ஆ குடும்பம் ஏமி செய்துனது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துச்சு. தேவனுக்கு அணி லோபடினது.
நம்முடைய தலைமை ஸ்தாபனத்திலே பிரதான சங்கமுலோ நுண்டி 83வது ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறார். 83வது சமச்சரமுலோ செலிப்ரேட் செய்ய போறார். கர்த்தர் இந்த நாட்களிலே பிரபு இதினாலோ அந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி ஒரு தடையில்லாமல் கர்த்தர் நடத்தி கொடுக்க ஆட்டங்கம் லேக்குன நடப்பிச்சார். எல்லாரும் கண்ணல முடி நாம் ஜெபிக்கிறோம். மனம் அந்த கண்ணல மூசுக்கொண்டு பிரார்த்திப்போம். அதேபோல நவம்பர் அதே விதமாக நவம்பர் 7, 8, 9, 10 7, 8, 9, 10 இந்த நாட்களிலே நம்முடைய சுத்தூர் பட்டணத்திலே ஆதினமுல சுத்தூர் பட்டணமுலோ கண்ணன் கிரவுண்ட் காலேஜிலே கண்ணன் காலேஜ் கிரவுண்ட்லோ நடக்க போற இந்த க்ரூசேட கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். க்ரூசேட கூட்டம் ஜெபிச்சாலி நாங்கள் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடித்து செப்டம்பர் மாதம் 5, 6, 7, 8 செப்டம்பர் நெலலோ 5, 6, 7, 8 நம்முடைய பிரதான ஸ்தலத்திலே பிரதான சங்கம் பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ல நடக்க போகிற பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ல ஜெரகோ 83வது ஆண்டு விழாவை 83வது சமச்சரமும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க ஆசீர்வாதமாய் மாற்றி அதுல தேவிகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க அவசரத்தின் பிரபு தரிசி வரக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே அக்னி ஜுவாலியா கர்த்தரடுத்து பாவித்து நடத்த தெய்வ சேகன அக்னி ஜோலமுதோ மாற்றி அதேபோல நவம்பர் மாதம் நடக்க இருக்கிற நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரங்கள் ஹல்லேலூயா பிரேமகள் அண்ணா தன்றி ஜீவாதி ஸ்தோத்திரம் మీ బంగారు పాదాలకు వందనాలు ఆమేన్ స్తోత్రం ఇదిగో నా ప్రభా ఇంతవరకు నా ప్రభా మిమ్మల్ని ఆరాధించినాము ఆమేన్ స్తోత్రం స్తోత్రం గణపరిచినాము తండ్రి మీ నామము ఘనమైన నామము ఆమేన్ స్తోత్రం ఇదిగో ప్రభా సంగమతో కూడి నా ప్రభా నా తండ్రి నాయన ప్రార్థించుండగా మీరు ఆలకించే దేవుడు నాయన ఆమేన్ అయ్యా దైవ సేవకులు ప్రభా ఇచ్చిన ప్రార్థన బట్టి నాయన మీ అయ్యా కృపాసనం దగ్గరికి వస్తున్నాము నాయన ఆమేన్ స్తోత్రం మీరు ఆలకించే దేవుడు నాయన మీ చెవులు మందగించిపోలేదు నా ప్రభా ఇదిగో నా తండ్రి ప్రభా సెప్టెంబర్ లో జరగనున్న ప్రభా బెంగళూరు పట్టణంలో నా ప్రభా మరి నైనా మీరు ఎందుకు తెలుసుకున్నారు ఆ సంఘాన్ని సేవకుల్ని బిడ్డల్ని ప్రభా అక్కడ స్థాపించినారు నాయన 82 సంవత్సరాలు మీరు కాచి కాపాడుతీరి ప్రభా 83వ సంవత్సరము నాయన తండ్రి వస్తుండగా నా ప్రభా నాయన మీరు ఆశీర్వదించమని నాయన అడుగుతున్నామయ్యా మీరు తోడుగా ఉండాలన్నాయన ఏ లోటుపాట్లు ఉందో నాయన ఏది అవసరమో ఏది అక్కడో మీకు తెలుసయ్యా నా తండ్రి మీరు దీవించాలయ్యా మీ రెండు గాయపడిన హస్తములు చాపండి నా ప్రభా అలనాడు నా ప్రభా సలమోన్ రాజా నా ప్రభా సంఘానికి ప్రభా ప్రార్థించగా నాయన అయ్యా మీరు దీవించినారు ప్రభా అదే విధముగా నాయన సలమోన్ రాజు ప్రార్థించిన ఆశీర్వాదాలు నా తండ్రి ఆ బెంగుళూరు పట్టణములో నా ప్రభా దీవించమని అడుగుతున్నానయ్యా సంఘ కాపరి నా ప్రభా సంఘ బిడ్డల ప్రభా విస్తరింప చేయండి అయ్యా 30, 60, 100 దీవించమని అడుగుతున్నాను పట్టణంలో తలగా నియమించమని అడుగుతున్నామయ్యా మీరు దీవించినందుకు వందనాలు ఆ దినము నా ప్రభా ఏ అడ్డములు ఆటంకములు అవరోధములు లేకుండా ప్రభా తోడుగా ఉండి దీవించండి నా ప్రభా ఏ ఇరుకులు ఇబ్బందులు లేకుండా దీవించమని అడుగుతున్నానయ్యా స్తోత్రములు నా తండ్రి రానున్న బిడ్డలు ప్రభా నా తండ్రి నూతనమైన అయ్యా నైనా జీవితాలలో నా ప్రభా అడుగు పెట్టడుకు కృప చూపించున్నాయి మీరు సహాయం చేసినందుకు వందనాలయ్యా ఆ సంఘములో కూడా ఎన్నో వ్యతిరేకతలు నా ప్రభా
சங்க காப்பரிக்கு என்னோ அனாரோக்கியாலு நா பிரபா, என்னோ கஷ்டములు இப்பந்தలు ఇరుకులు నా ప్రభా, என்னோ అవమానాలు కూడా నా మీరు తోడుగా ఉన్నారు నా తండ్రి, స్తోత్రములు నా తండ్రి. అదే విధముగా నా ప్రభా ఈ చిత్తూరు పట్టణములో నాయనా తండ్రి, అయ్యా నాయనా తండ్రి, నవంబర్ మాసములో జరుగుతున్న కుర్షేడ్ మీటింగ్ ని ప్రభా మీ సన్నిధిలో ఉంచుతున్నాము నాయనా. ఎందు నిమిత్తము మీ దాసులతో నాయనా ప్రేరేపించినారో అయ్యా మాకు తెలియదు నాయనా. ఆ దినము ఎంత మంది ఆత్మలు రక్షింపబడతారో మాకు తెలియదు నాయనా, ఎంత మంది రావాలో ఉండాలో మీకు తెలుసు నాయనా. అయ్యా నా తండ్రి, ఆ స్థలము నాయన పరిశుద్ధము చేయండి, రానున్న దైవ జనుల్ని పరిశుద్ధము చేయండి, ఎత్తి బలముగా వాడుకోండి నాయన. ఆ స్థలములో నాయన మీ సకిన మహిమ, మీ అగ్ని అభిషేకము దిగాలయ్యా. ఆ గ్రౌండ్ చుట్టూ నాయన మీ దేవదూతలు సంచరించాలయ్యా ప్రభా. ఏ అడ్డము ఆటంకాలు ఉండకూడదు అయ్యా. అయ్యా నా తండ్రి, కరెంటు నాయన తండ్రి ప్రభా, వాతావరణము నాయన అనుకూలించు నాయన. రానున్న ప్రజలు ప్రభా ప్రయాణములో తోడుగా ఉండండి నా ప్రభా. ఆ దినము అనేక మంది నా ప్రభా మిమ్మల్ని నమ్మి సొంత రక్షకుడుగా నాయన, మీ సువార్త ఎవరైతే వింటారో నాయన, వాళ్ళు నా ప్రభా విని సొంత రక్షకుడుగా మిమ్మల్ని ఎన్నుకోవాలయ్యా. వందనాలు నాయన. మీ దాసుని బలపరచు నాయన, దానికి కావలసిన ఖర్చులు అనేకములు నా ప్రభా, మీరు ద్వారాలు తెరవాల నా ప్రభా. వందనాలు నాయన. దానికి ఎవరెవరైతే సహకరిస్తున్నారో, ఎవరెవరైతే పాటలు పాడడానికి మ్యూజిక్ వాయించడానికి ప్రభా, అయ్యా నా తండ్రి, అయ్యా ఆ వెహికల్స్ ప్రభా, ప్రతి ఒక్కటి మీరు నాయన చూసుకోవాలా. సమస్తం మీకు అప్పగించుకుంటున్నాము. మీరు విన్నందుకు వందనాలు నాయన, మీరు దీవించినందుకు వందనాలు, సమస్తము సమకూర్చినందుకు వందనాలు. యేసు నామమున అడుగుతున్నాం తండ్రి, ఆమేన్. కత్తనం చపత కేట కృపికల కని సోదరి హల్లెలూయా, ఆమేన్. ఒకర్లా దయచేసి అందరూ కూర్చుందాం. హల్లెలూయా, 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 హల్లెలూయా. నీకు పారగ అరిమేన సత్యా సిస్టర్, ప్రియమైన మన సత్యా సిస్టర్ గారు, அவங்க செடியில வளைஞ்சு செட்டுல மலைச்சினட்டு அந்த முருங்கைக்காவை அவங்க பாருங்க எப்படி பயபக்தியோ பயபக்தியோ மத்திய காணுக்கு தீஸ்கொண்டு வச்சாரு. வேத இப்படிதான் சொல்லுகிறது, வேத பட்டணம் இல்ல செபுத்துந்தி. உன் விளைச்சல் என்ன செய்யணும், மீ யொக்க பண்ட பொலமுலோ வச்சினட்டு முதல்ல எங்க வைக்கணும், மொட்டமொதட்டி எக்கட தீஸ்கொண்டு ராவலி. ஆமா, கர்த்தருடைய சமூகத்துல தேவனி சமூகానికి தீஸ்கொண்டு ராவலி. ஆமா, இன்னைக்கு இது இல்ல, சபைகள் இல்ல, சங்கம்ல இட்டுவண்டி காரியக்ரமம் லேது. திருப்பதி பட்டணத்தை
ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் பிரபு மன்னிவாரு அவர் கிருபை என்றும் உள்ளது ஆயன கிருபை எப்பொழுது உண்டுனது நிஜமாக இந்த நாள் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினமும் பரிசுத்த தினங்க நாளாக எஞ்சிச்சுனா சந்தோஷமான ஒரு நாள் ஒரு சந்தோஷமான தினமும் கைபிடிச்சு சொல்லுங்க மீது பக்கனோட மே சேதல பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த தினம் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தினம் நான் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த தினம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தினம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரபு மனதோடு கூட உண்டாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சின்ன காரியத்தை நான் மறந்துட்டேன் ஒரு சின்ன காரியம் மறந்து கடந்த ரெண்டு மூன்று வாரமாய் நான் பழைய பாடல்களை பாடி வரோம் ரெண்டு மூணு வாரம் பார்த்த பாட போன வாரமே நம்ம பாடி இருக்கணும் கத்த வாரமே பாடி உண்டாலி போன வாரம் அருமையான நம்முடைய சகோதரி ஜான்சிராணி வந்துட்டு அவருக்கு அந்த நேரத்தை நாம் கொடுத்துட்டோம் இப்போது இன்றைக்கு ஒரு பழைய பாடல் அருமையான பாடல் இது நம்ம பார்த்த பாடல் அது பிரியமான பாடல் ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி நான் வந்தேன் அருமையான நம்முடைய எல்லாவனஸ்டர்கள் முன்ன வந்து அவர் பாடுவார்கள் அந்த பாட்டை பாடுவார்கள் எனக்கு அந்த ரெண்டு லைன் தான் தெரியும் மீதி சிறிய அந்த சரணமெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த பாட்டு நல்லா தெரியும் ஜி சொல்லுவாங்க மேலே வாங்க அல்லேலூயா ஐயையா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் ஐயையா குட்டி வந்தே ஐயா
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் மட்டும் எங்களோடு இருக்கணுமா ஜெபிக்கிறோம். வார்த்தைகளாக நீங்கள் பேசும் கொடுத்த எல்லாம் ஆண்டவரே கிருபைக்காக, அழைப்புக்காக, அருமையான அன்பு தாசர் ஊழியர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும், வார்த்தையாக நீங்க பேசும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்த நிச்சயமாகவே பிரபு அருமையான என் அன்பு பேரிலும் அன்பிலும் மிகுந்த
என் அன்பு ஊழியர் அண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமான சேவகளுக்கும் அன்னகாரிக்கு கிருதஜ்ஞதை தெரிவிக்கிறேன். அப்பா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் அப்பா அவர்கள் தந்தை கார் சாலா நாக்கு இஷ்டமோ. நான் சிறுவயது முதல் அப்பாட்ட அடிக்கடி நான் வந்தவருடன் நான் சின்ன தனமுன் உண்டு அப்படப்பட தந்தை கார்க்கு வச்சு போய் என்னை பலப்படுத்துவார். ஐயகாரோ ஐயகாரன பலபரிச்சவா நல்ல ஊழியம் பண்ணுப்பா. மஞ்சி பரிச்சரன் கூட சேவார். தேவோட ராஜ்யத்தை கட்டுப்பா. தேவனுக்கு ராஜான கட்ட என்ன ஊக்கிக்கிற ஒரு தகப்பனார். ஆ விதங்க பலபரிச்ச ஒரு தந்தை காரோ இந்த வேளையில அப்பாவு நான் அவரை நினைவு கூறுகிறேன். இந்த சமயத்தில் ஐயகாரன ஞாபகம் சேர்த்து அப்பங்க எல்லாம் விட்டாலும் கூட தந்தை கூட லேக்க போயினானு கூட அவர் விதைச்சு விதைகள் இருக்குது இங்க. ஆயின வித்த பண்ண வித்தனம்ல உள்ளது. பலவரத்தில் அப்பா இருக்கிறார் இங்க. பரலோகமுல ஆயின தெரியஜேஸ்து எங்க ஊரு தாசராப்பள்ளி. ஐயகார் ஊரு தாசராப்பள்ளி. எங்க அம்மா அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். வார் குடும்பம் இந்து குடும்பம் சேர்ந்தவாரு. இந்து குடும்பத்தை சேர்ந்து இருந்தாலும் கூட இந்து குடும்பம் சேர்ந்தவாரு. அம்மா அவர்கள் ஒரு கிறிஸ்துவ ஆஸ்திரேலியா படித்தவர்கள். அம்மகாரு கிறிஸ்டின் ஆஸ்திரேலியா சதிவினவாரு. அம்மா குடும்பம் எப்படி சொன்னால் அம்மா குடும்பம் எலாகண்டே இந்த குடியார்த்த பகுதியில குடியார்த்த பட்டணம்லோ இந்த கங்கம்மா ஜாத்திரையில கங்கம்மா ஜாத்திரலோ இவர்கள் அந்த தாத்தா அந்த 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 மாடு வெட்டி ఆ యొక్క ఆ యొక్క గంగమ్మలో వాటిని కొట్టి ఆ విధంగా చేసి అది కోయిలు పుల్ల ఎరిపారు అప్పుడే తాత ఆ యొక్క మందిరంలో అవన్నీ చెల్లించేవారు వీడి తాత அவருக்கு நாக்கு இப்படி வரும். அவருக்கு நாக்கு ஆயனுக்கு நாக்கு பயத்துக்கு வச்சே பயங்கரமான விக்கிர ஆராதனையை செய்யக்கூடிய ஒரு தாத்தா. ஒரு பயங்கரமான விக்கிர ஆராதனை சேசே வீல பாட்டி அவர்கள் வீல பாட்டிகாரு ஒரு குறி சொல்றவங்க. அவங்க ஒரு குறி செப்பேவாரு மேல அந்த கெடு வரைக்கும் அந்த ஜடை நசுத்த அப்படி இருந்தது அவருக்கு மேல. ஆயக்க ஜட கிந்து நின்று பாத்திரமா ஒரு விக்கிர ஆராதனை குடும்பம் அப்படி இருக்கும். அப்படி வீட்ல விக்கிர ஆராதனை குடும்பம் குடும்பம்ல வரவங்க எல்லாம் குறி கேட்பார்கள். அப்படி வாரத்தை வீரர் குடி அழிகேவாரு. ரொம்ப அவருக்கு மூஞ்சியை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாரு முகம் சூச மாதிரி பயங்கரங்கா உள்ளது. முகங்கள் பார்வைகள் அந்த திருசனங்கள் பார்க்கும் போது குடும்பத்தில் தான் எங்க தாய் பிறந்தார்கள். அட்டுவண்டி குடும்பம்ல ஐயகாரியாக தள்ளி ஜென்மிச்சாரு. 1978 பிறந்த போது ஐயகாரி ஜென்மிச்சப்பட 3 வயது 80 பேச முடியாது. மாட்டாடலேரு சாப்பிட முடியாது. வீழப்படட்டும். அம்மா அவர்கள் அம்மகாரு வருகிற போது இந்த துணியத்தை கட்டி விடுவார்கள். இந்த சரீரம் நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம். சுவாசனை யாரும் தூக்க மாட்டார்கள். எவ்வளவு கூட எத்தரும் அப்படி நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம். கம்புதோ உண்ட சரீரம். எங்க தாயும் தகப்பனும் போகாத கோயிலு கிடையாது. வாழ தலைதண்ட வெள்ளனி ஸ்தலம் லேது. எல்லாம் கோயிலுக்கு ஏறினார்கள். அன்னி மந்திரம் அன்னி குடுக்கம் கிடைக்கல. எக்கட சொசஸ்தல் லேது. வாய் பேச முடியல. ஆ நோட்டி மாட்டல் லேது. ஏதாவது கஞ்சி எடுத்து அந்த வாயில ஊட்டு வர. அதுதான் கஞ்சி நோட்ல போசேவாரு. சீவு ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. சீவு ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டு காதலும் சீவு ரத்தம். ஆ ரெண்டு சோலனும் கொட்டுக்கொண்டாடு கடைசியில அப்பா போல ஒரு ஊழியக்காரன் கிராமத்துக்கு வந்தார். தேவகுல வச்சார்.
அவர் என்ன சொன்னார்? ஆயன ஏம் சொன்னார்? இயேசு தான் நல்லவர், இயேசு மன்சுவார், இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறவர், இயேசுக்கு சுவாசத்தைச்சவார், அவர்தான் எல்லா வேதிகளையும் சுகமாக்குறவர், ஆயன அன்னி வேதனை சுவஸ்தபரிச்சவாடு. அந்த கிராமத்துக்கு வந்த எங்க கிராமத்துக்கு வந்தார்? ஆ கிராமத்துக்கு வந்து வீருக்கு வச்சார். அங்க சொல்றாங்க, வார் செப்தாரோ, கடைசி ஒரு வீடு இருக்குது, ஆ கடைசிக்கு ஒரு இல்லு உண்டு, பாஸ்டர் அங்க போங்க, நீங்க பாஸ்டர் கார் பீர் அக்கடக்கு வெல்லண்டி, அங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க அக்கட போய் பிரார்த்திஞ்சண்டி. அந்த ஊழிக்கார் வந்தார், ஆ சேவகுல வச்சார், ஒண்ணு இல்ல ஏமி லேது, ஒரு புதிய ஏற்பாட்டை அம்மா கிட்ட கொடுத்து, ஆ நூத்திர நிபந்தனை அம்மா தகர் இச்சி, அது படியுமா அம்மகாரி வீட்டு சதவண்டி, ஜெபம் பண்ணுமா, மீர் பிரார்த்திஞ்சண்டி, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், தேவன் சுகத்தை இஸ்தாடு. அம்மா சொல்றாங்க, அம்மா செப்தாரு, எங்க மாமனார் மாமியார் எல்லாம் இந்து குடும்பம் சேர்ந்தவர்கள், மா அத்தம்மா மாமகார் இந்து குடும்பம் சேர்ந்தவர், ஜெபம் நான் பிடிக்காது, இது அந்த பிரபண்ட பட்டது, வீட்டுல சேர்த்த மாட்டாங்க, வீட்டுல சேர்ச்சரு, உங்க பார்த்த உங்களையும் அடிப்பாங்க, அவங்க மிம்மல சூஸ்தோட மிம்மல கொட்டார், மாமனார் திருப்பதிக்கு நடந்தே போவார் அவர், ஆமா மாமகார் திருப்பதிக்கு நடச்சே வெல்லாவார், அவர் இப்படிப்பட்ட ஒரு வைராகம் கொண்டு வரவர், இதுவண்ட வைராகம் கலிகிற கோபக்காரர் அவர், ஆ கொலச்சேசேவார், இப்ப ஒரு மாடில விட்டு போய் இருக்கிறார், இந்த விதங்க எதிர தோல்கன போய் வரது குள்ள நீங்க போய்டுங்க, நீங்க வெள்ளி பொண்டி, அந்த ஊழிக்கார் சொல்லுகிறார், ஆ சேவகுல செப்தாடு, நீங்க நம்புங்க, மீர நம்மாண்டி, இந்த குழந்தை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார், ஐ பிட்டன சஜீவித பிரபு லேசர், இந்த மகனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், இந்த மகனுக்கு சஜீவனை இஸ்தாடு, ஒரு எண்ணெய் கொண்டு வாமா, ஒக நூனை தீஸ்கொண்ட ரெண்டி, நான் ஜெபமன்னு கொடுக்கறேன், நீ பிரார்த்தனை இஸ்தானு, வாயில ஊத்து, ஆ நோட்ல போய்ண்டி, அந்த காதுல ஊத்து, ஆ செவுல போய்ண்டி, அவன் தலை மேல ஊத்து, தலை மீத போய்ண்டி, அவன் காய்கறிலாம் பூசு, ஆ சரீரம் அந்த போய்ண்டி, சரீரம் எல்லாம் பூசுங்க, நீங்க சரீரம் அந்த போய்ண்டி, இயேசு சுகத்தை கொடுப்பா, இயேசு சுகத்தை இஸ்தா, இயேசு சுகத்தை கொடுப்பா, இயேசு சுகத்தை இஸ்தா, நீ எத்தனையோ கோயிலுக்கு போய் இருக்கலாம், எத்தனை மந்தி போய்ண்டாச்சு, மரணத்தை ஜெயித்தவர் இயேசு, மரணத்தை ஜெயிச்சது இயேசு கிறிஸ்து, லாசரு உயிரோடு எழுப்பினவர் இயேசு, லாசரு ஜெபத்தை லேசினது இயேசு, என் இயேசு சுகத்தை கொடுப்பா, இயேசு சுகத்தை இஸ்தாடு, சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, செப்பேசி வெளிய போயாரு, இப்ப அம்மா அம்மகாரு இப்ப ஜெபிக்கிறாங்க, பிரார்த்திஸ்தாரு, முதல் நம்ம தான் முழுங்கால் படிக்கிறாங்க, மொட்டை மொட்டை மாக்கரிஸ்தா ஜெபிக்கிறாங்க, பிரார்த்திஸ்தாரு, எப்படி கேக்குறாங்க, இந்த முந்தானி எடுத்து அவங்களுக்கு தெரியல, ஜெபம் பண்ண தெரியல, பிரார்த்திச்சது தெரியுது, இந்த முந்தானியத்தை கேக்குறாங்க, பிச்சைக்காரன் இயேசுவே பிரபா, இயேசுவே இயேசு, இதுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பிரார்த்திச்சா ராது, இப்ப நான் ஜெபம் பண்றேன், இப்ப நான் பிரார்த்திஸ்தானு, இப்ப இந்த எண்ணெய் என் மகனுக்கு நான் பூச போறேன், பிரபா நோன் மா குமாரனுக்கு பூய போத்தா, இதுக்குள்ள நம்ம வல்லம வரட்டும், இந்த பிரபாவ ராணிமோ, எத்தனை பேர் கற்பதை செய்து இருக்கீங்களே, இந்த ஜெபிக்கிறத பார்த்து நன்னீர் சொல்றாங்க, இந்த அம்மாக்கு பைத்து முடிச்சுச்சு, இந்த அம்மாக்கு பிச்சி பட்டி, லேசான காரியம் நடக்கிறதா, லேசான காரியம் ஜெருகாது, மருத்துவனால முடியல, டாக்டர் வரல காலே, இவங்க ஜெபம் அற்புதம் நடக்குமா, பிரார்த்தித்த அற்புதம் ஜெருகுதுண்டா, பைத்துக்காரி, அப்ப இது பிச்சிதி, ஒரு பைத்துக்காரி வா, இது பிச்சி தாண்டி, இது நடக்காத காரியம், இது ஜெருகனி காரியம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஜெருகனே ஜெருகுது, எல்லாத்தையும் சுத்தத்தனுக்கு போட்டங்க, அன்னிட்டு ஜெஸ் பேசாரு, எங்க அம்மா கண்ணீரோடு, அம்மகாரு கண்ணீட்டுதோ ஜெபிக்கிறாங்க, பிரார்த்திஸ்தார், ஒரு மணி நேரம் இல்ல, ஒக்க கண்ட சேப, ரெண்டு மணி நேரம் இல்ல, ரெண்டு கண்டல காது, மூன்று மணி நேரம், மூணு கண்டல காது, எங்க பாட்டி அந்த ஈகில ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க, ஆயக்க அவகார ஈகில் தோல்த்து உண்ணாரு, என்ன ஒரே வாசனை, எந்த கண்ட துர்வாசன, மீசி வாசனை, அது துர்வாசன, பெத்து கட்டி அந்த பணத்துக்கு அப்படிதான் முடிக்கிட்டு, ஆய் விதங்க கண்டிக்கு குட்டில சுட்டேவாரு, இப்படிதான் இருக்கிறது, ஈ ரீதிகா உண்ணாரு, அம்மா ஜெபிக்க ஜெபிக்க, அம்மா பிரார்த்திஸ்து பிரார்த்திஸ்துண்டகா, உனியே உனிப்பு கேக்குறாங்க, ஓகே ஓகே அடுத்தாடு, ஆண்டவரே பிரபா, என் மகனுக்கு ஜீவனை கொடுத்தா, பிரபா நான் குமாரனுக்கு ஜீவம் இஸ்தே, இந்த உலகத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க, அன்னி லோகம்ல செப்பேசாரு, இவன் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வீடு பர்த்தகுட அன்னாரு, இயேசு சுகத்தை கொடுத்தா, இயேசு சுகத்தை சார், ஒரு சுவிசேஷகனாக, சுவார்த்தகுடுகா, இயேசு தான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி, இயேசு நிஜமான தேவன் செப்பி, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, மேம சமர்ப்பிச்சுகுண்டாம், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, சமர்ப்பிச்சுகுண்டாம், ஜெபத்தை கேட்டா, பிரார்த்தனை அங்கீகரிச்ச, ஜெபத்தை கேட்டா, பிரார்த்தனை அங்கீகரிச்ச, ஜெபத்தை கேட்டா, பிரார்த்தனை அங்கீகரிச்ச, சீவு ரத்தம் எல்லாம் அப்படியே நின்று போனது, அப்படியே ரத்தம் அன்னி பாக, அம்மான் அப்படி கூப்பிடுகிறேன், அம்மான் பிலிஸ்தாடு, அம்மான் கூப்பிடுகிறேன், அம்மான் பிலிஸ்தாடு, உடனே வந்து வெண்டினா வச்சு, தாய் என்ன அணுத்து, அப்படியே தள்ளிக்காரு கவுன், அப்படியே அந்த நாற்று முடிக்க சரி, வானத்துக்கு தூக்கி, அப்படியே அதே துர்வாசனைகள் சரி, இப்படியே வானத்துக்கு நேராக தூக்கி, ஆகாசம் வைப்பேன், கிராமத்துக்கு முன்னாடி, கிராமத்துக்கு முந்து, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி, பந்தவுக்கு முந்து, இயேசுவே, இயேசு கிறிஸ்து, நீர் கொடுத்த இந்த ஜீவன், மீறின ஜீவமோ, இது உமக்கே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீக்கே சமர்ப்பிச்சுகொள்ளுகிறேன், இவன் உமக்கு கூடி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீக்கே சம்பூர்ணமாக சமர்ப்பிச்சு, நான் ஞானசத்தை பெற்றுக் கொள்கிறோம், ஞானசம் பொந்துகொள்ள, இயேசு பெற்றுக் கொள்கிறோம், இயேசு அங்கீகரிச்சாம், ஹalleluya ஹalleluya, இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக நிற்கிறேன், இந்த தினம் ஐகாரம் மத்தியில் சாட்சியாக, ஹalleluya 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 இன்னைக்கு
எனக்கேது வாழ்வு உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு இணையாற்றி தேற்றி நடத்து வரும் நீதான் ஒரு தாயை போல சுமந்து செல்பவர் நீதான் இணையாற்றி தேற்றி நடத்து வரும் நீதான் போல சுமந்து செல்பவர் நீதான் அப்பா நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு என் மேலே உம் கண் வைத்து கண்ணின் இமை போல காத்து கொண்டே என் மேலே உம் கண் வைத்து கண்ணின் இமை போல காத்து கொண்டே தடுமாறும் நாட்களில் எல்லாம் நான் தடுமாறும் வேலைகள் எல்லாம் ஒரு தாயை போல சுமந்து கொண்டே ஒரு தகப்பனை போல் சுமந்து கொண்டே நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு நீங்க இல்லாத என் வாழ்வு மூன்றாம் அதிகாரம் 6:27 வாசியமா என்ன மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் 26:27 விசுவாசமு வலன தேவுனி குமாரులై ఉన్నారు క్రీస్తు లోనికి బాప్తిస్మము పొందిన మీరందరూ క్రీస్తును ధరించుకొని ఉన్నారు ఇందులో యూదుడని గ్రీసు దేశస్థుడని లేదు వారసుడని స్వతంత్రుడని లేదు పురుషుడని స్త్రీ అని లేదు యేసు క్రీస్తునందు మీరందరును ఏకముగా ఉన్నారు ఆమేన్ ఆమేన్ మీరు இங்க பாருங்க அது தான் சொல்றாருங்க நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றியும் கிறிஸ்துன குறியோ விசுவாசித்தினால் விசுவாசம் தோரா தேவனுடைய புத்திராய் இருக்கிறீர்களே தேவனுக்கு புத்திரலகா உண்ணா நீங்கள் உங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நீர் கிறிஸ்துலோ நுண்டி ஞானஸ்தான பெற்றவர்கள் நீர் பாப்திஸ்மம் பொந்தினவர் அத்தனை பேரும் எందుకంటే அத்தனை பேரும் அந்தரனே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கிறிஸ்துன தரிச்சு கொண்டீங்க இன்னைக்கு நீ நான் இந்த சபையிலே யாரை தரித்து கொண்டிருக்கிறோம் இந்த சங்கமுலோ நீவன எவனை தரிச்சு கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தரித்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆத்மனை தரிச்சுக்கொண்டிருந்தா கிறிஸ்துவை தரித்துக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை தரிச்சுக்கொண்டிருந்தா உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தவர் தரித்துக்கொண்டிருக்கிறோம் சிலுவையிலே மரிச்சின தேவனை தரிச்சுக்கொண்டிருந்தா உனக்காக எனக்காக அந்த பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்தில் இருக்கிறவர் தரித்துக்கொண்டிருக்கிறோம் நீ கொருக்கு நாக கொருக்கு பரலோகத்திலே சிங்காசனத்திலே கூர்ச்சுனா அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் இங்கே அப்போஸ்தலன் பவுல் ராஸ்தன் காலாத்திக்கு எழுதுகிறார் கலாயத் சங்கானிக்கு ராஸ்தன் யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தின ஞானஸ்தான பெற்றவர்கள் எவரைதே கிறிஸ்து சோர தந்தி குமார பரிசுத்த ஆத்மா பாப்திஸ்மம் பொந்தினவாரு தரித்துக்கொண்டு அருமையான ஒரு வார்த்தை மாட்டா
நான் கோயம்புத்தூரிலே கோயம்புத்தூர்ல ஊழியத்துக்கு ஒரு ஊழியர் என்ன கொண்டு சேவகுல கோயம்புத்தூர் தீஸ்கோ போய் கோயம்புத்தூர்ல பட்டணத்துல கோயம்புத்தூர் பட்டணம் பிராமன் சவர் ஒரு பிராமின் சவர் பிராமன் ஒரு ஒரு போட்டோ வச்சிருக்கிறார் அவர் ஆ பிராமின் ஒரு போட்டோ பிஞ்சுக்கொண்டு அவர் அடுத்து கொண்டு போனார் வாரை தீஸ்கொண்டு போயார் அந்த அறையில கொண்டு போனார் ஆ ரூமுக்கு தீஸ்கொண்டு போயார் அந்த போன பேருக்கு அது உள்ளே ஆ ரூமுக்கு வெளியில வசனம் எல்லாம் மாட்டி வச்சிருந்தாங்க வாக்கியால அன்னு ராயப்படி உண்டு என்ன இது இப்படியா அருமையா இருக்குது வசனம் எல்லாம் பார்த்து இந்த வாக்கியால உன்னதே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆயன ஒரு மாட்டு செப்பார் என்ன பாஸ்டரும் ஆச்சரியமா பாக்குறீங்க எందుకు பாஸ்டர் ஆச்சரியங்க சுத்துறா சுத்தி சுத்தி பாக்குறீங்க ஏமி திருகி திருகி சுத்தார் நான் சொன்னேன் ஐகார் செப்பார் ரொம்ப அழகான வசனங்கள் இங்க இருக்குதுங்க சக்கக வாக்கியம்ல உள்ளதே அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆயன ஒரு மாட்டு செப்பார் பாஸ்டர் பாஸ்டர் நான் ஒரு பிராமன் நான் ஒரு பிராமண குடும்பம் சேர்ந்தவாடு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனை என்ன தாக்குனது என்ன பயங்கரமான ஜப்பு நான் முட்டினது அப்போது நான் என் குடும்பத்தில் அநேக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அம்மா குடும்பம் அநேக வந்து எதிரிச்சாரு இது நம்மளுடைய சங்கடசன வேற இது மன யோக சங்க சமஸ்தம் காது நீ இந்த இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது இது இயேசுனை அங்கீகரிச்சு கூடாது எனக்கு ஒரு பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இயேசுதான் சுகத்தை கொடுப்பார் என்று கொண்டு போனார் அவ்விதங்க இப்போ ஒரு பாஸ்டர் காரு கோயம்புத்தூர் தீஸ்கோ போயாரு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆயன செப்பபடி நான் மாட்டா எனக்கு இயேசுதான் தரித்து கொண்டிருக்கிறேன் இயேசே நன்னை நடப்பிஸ்துனாடு என் குடும்பம் முழுவதும் என்னை எதிர்த்தது என்னை انا குடும்பம் வந்து என்னை எதிரించినది என்னை ஒதுக்கி விட்டார்கள் நான் தோசி வேசாரு நான் இந்த கேமரா ஸ்டுடியோ வெத்துக்கொண்டு இந்த விதங்க ஸ்டுடியோல உஞ்சுகொனி இயேசுதான் இதை நடத்துகிறார் ஸ்டுடியோ இயேசே நடப்பிஸ்துனாடு நான் தனியாக ஒரு வாடகை எடுத்துக்கொண்டு அத்தான் தனியாக நான் வாடகை తీసుకొని என்னால் முடிந்த வரைக்கும் நான் சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன் நான் வலன வீலந்த ஒரு சுவார்த்தை பிரகடிஸ்துனான் ஹalleluya ஹalleluya ஒரு பிராமணன் சொல்லுகிறார் ஒரு பிராமணன் చెప్తాడు கிறிஸ்துவை தரித்து கொண்டே நான் கிறிஸ்துவை தரించున్నాను அவர் சொல்லுகிறார் ஆயன் చెప్తాడు அந்த போட்டோ ஸ்டுடியோலே ஆ போட்டோ ஸ்டுடியோலோ எல்ல கோல்ட் மாதிரி ஒரு பைபிள் அது பங்காரம் வீலகன பங்காரம் கோல்ட் அது முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து அது வாசிக்கிறார் அதை ரோஜு முத்து பட்டு చదువుతాడు எனக்குள்ளவே அப்படியே பூங்கிறது அப்படியே ఈ విధంగా సంతోష కలిగిన ఊడిని చేయగరో మనము సేవ చేస్తాం మనం వేదత పడికరో మనం వేదపట చదువుతాం ఇప్పుల మనం నేసికరం వేదతవే ఎంత వేదపటని ప్రేమిస్తామా பாருங்க చూడండి అవర్ సొలిగరు వార్త ఆయన చెప్పబడిన మాట క్రీస్తువే దరిత్తుకొండి నేను క్రీస్తును దరించుచున్నాను అవ ఎనకగా యావ చేయితి ఆయన నాకొరు సమస్తము చేస్తాడు ప్రియమణురగలే ప్రియమైన వార్ల ఈ వార్త ఉల్లకులను తొడుగరదా ఆ మాటల మీ నేను ముడిమయగా క్రీస్తువే దరిత్తుకొండిరికరే నేను సంపూర్ణంగా ప్రభును దరించుకొనుచున్నాను క్రీస్తువే దరిత్తుకొండి ఎంబదు ఎన్న క్రీస్తును అతనుపు ఏమి ఎబిసి சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் புதிய மனுஷனை தரித்து எல்லாவற்றையும் நீங்கள் கலைத்து போட வேண்டும் சொல்லுகிறார் புதிதான ஜீவிக்கொண்டிருக்கிறேன் போயிருக்கிறோம் போத்து
பத்து சீட்டு கொடுக்குறோம். எவருக்கும் சீட்டு அப்படிதாங்க. இது வரைக்கும் என்ன பஸ்ல யாருனா ஒரு யாராவது ஒரு ஒரு கர்ப்பஸ்திரி யாரா நின்னு போயின்னு இருந்தா பஸ்ல பிரயாணம் செய்யற கர்ப்பஸ்திரி நிலபடி நின்னா ஒருவேளை வருத்தலு வஸ்தே ஐயா வக்காருங்க 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 வெண்டனே கூச்சண்டி கூச்சண்டி உடனே சின்ன அவர் என்ன சொல்ல தெரியுமா வெண்டனே வாழையும் செப்பவாரு நீங்க கிறிஸ்துங்களா ஐயா மீரு கிறிஸ்தவல எப்பவுமே பேக மாட்டினே இருப்பேன் பேக் எப்பவும் ஐயகார பேக தகலஞ்சுக்கணும் உண்டாரு நான் சொல்லுவேன் ஐயகார் செப்பேதி எங்க அப்பா மயம் படுத்துறீங்க இப்பெல்லாம் நான் தேவனை மயம் படுத்தண்டி மகிம படுத்த என்ன மயம் படுத்தலப்பா நான் மயம் படுத்தறேன் கிறிஸ்துவே மயம் படுத்துறங்கப்பா கிறிஸ்துவே மயம் படுத்தண்டி கிறிஸ்துங்களா மீரு கிறிஸ்தவலா கிறிஸ்துங்களா மீரு கிறிஸ்தவலா நல்லத செய் பாருங்க மஞ்சது சேச்சு நல்ல என்ன இது ஒரு பெருசான காரியம் இல்ல அது பெத்த காரியம் அக்கா செய்ததுமே சின்ன காரியம் தான் அது சின்ன காரியமே உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா உங்க வீட்ல என்ன செய்தாரோ நீங்க கிறிஸ்துங்களா மீரு கிறிஸ்தவலா எல்லாம் அப்படி தான் சொல்வாங்க ஆ விதங்க செப்பேவா கிறிஸ்துலைதே கிறிஸ்துலைதே உச்சினாரே ஒரே ஒண்ணு ஒரு காரியம் ஒக்க காரியமோ கிறிஸ்துனா இல்லனா கிறிஸ்து லேக்கப்போதே இயேசு பிள்ளை இல்லனா இயேசு குமாரன் லேக்க நடிக்கு வந்திருக்க முடியாது இந்த மேடை மீதுக்கு நான் வந்துண்டச்சா நடிக்கு வந்திருக்க முடியாது இந்த மேடை மீதுக்கு ராணேனுக்கு போக முடியாது பரலோகத்துக்கு வெல்லலேரு பரலோகத்துக்கு போக முடியாது பரலோக தேசத்துக்கு வெல்லலேரு இதுதான் பாக்கியம் இதே பாக்கியம் அந்த என்ன சொல்றாருங்க கிரேம் சொல்லுது நீங்கள் முந்தின வாழ்க்கை கலத்து போட வேண்டும் பார்த்தவில் அன்னி கதிஞ்சாலி எல்லாவற்றை கலத்து போடணும் அன்னி தீசி படையாலி மெய்யான நீதியிலும் நிஜமான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகி தேவனுடைய சுரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிப்படின புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள நூத்தனமன தரிஞ்சுக்கோவலனும் புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள நூத்தன மனுஷனை தரிச்சுக்கோ வார்த்தை மூன்றாம் அதிகாரம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு மனுஷ பிசாசுல
அதுக்கு அவங்க காலையில எஞ்சி சகோதரி எல்லாம் வருவாங்க. உதய காலம் சகோதரி வச்சு என்னமா அவங்க ஒரே தொலை வீட்டு கிட்ட ஏம் எப்படி சொன்னா வீட்டுல கலாட்டாலு ஒரு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதானே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதானே பெத்தவள் செப்பச்சு கதா அண்ணன் சொல்றதானே எவருக்கு செப்பச்சு ஒவ்வொரு நாள் அடி வாங்க ரத்தம் வைக்கிறது ஒக்கொக்கரும் தெப்பத்தி நெத்து காலத்துந்தே சகோதரி மாறுங்க இப்படி சொன்னாங்க ஆ சகோதரியெல்லாம் செப்பாரு உடனே கணவரான் சொல்லுகிறார் வெண்டி நாம் ஜெபதோ மேரி மேரி எனக்காக ஜெபமண்ணு நா கொருக்கு பிரார்த்திச்சு எனக்காக ஜெபமண்ணு நா கொருக்கு பிரார்த்திச்சு நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவை அங்கீகரிஸ்தானு நான் மேலே எவ்வளவு எட்டெட்டி ஒதித்தேனே ஏனி மீது காலத்தோ தன்னானே நான் குத்துனேனே நின்னு குத்தினானே என்னை மன்னியும் நன்னு செமிஞ்சு இனிமேல் உமக்கு நான் நல்ல ஒரு கணவனா வாழ்கிறேன் எனக்கு மஞ்சி பர்த்தகா ஜீவிஸ்தானு உடனே அந்த சகோதரி அந்த ஹாஸ்பிடல்ல முழங்கால் படிக்கிட்டு வெண்டி சவுத் ஹாஸ்பிடல்ல மோக்கரஞ்சிந்தி ஜெபமண்ணி நான் அப்படி பிரார்த்திச்சான் அப்பகிச்சி மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை